thank you ஹாய் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பூலியன் சிம்பிளிஃபிகேஷனை கண்டினியூ பண்ணுறோம் இதுவரையும் முப்பது பூலியன் ஃபங்க்ஷன்ஸ்களை சிம்பிளிஃபை பண்ணி காட்டியிருக்கிறேன் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது முப்பத்தி ஓராவது பூலியன் ஃபங்க்ஷன் ஸோ இந்த பூலியன் ஃபங்க்ஷனை நீங்கள் ஒரு க ட்ரை பண்ணுங்கள் என் வீடியோவை ரீஃபர் பண்ணுறதுக்கு முதல்ல ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பிங்கிற ஒரு மெக்ஸ்ட் டேர்மை ஏ பாரால் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த டேர்மை சிஆ மல்டிப்ளை பண்ண இப்போ இதை நாங்கள் ஃபர்ஸ்டுக்கு மல்டிபிளிகேஷனை செய்வோம் டிஸ்ட்ரிபியூட் லோவை இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம் ஏன்னா மல்டிபிளிகேஷனுங்கிறது டிஸ்ட்ரிபியூட்லோ அப்போ ஏ மல்டிப்ளை வரும் பண்ணுற பி மல்டிப்ளை பண்ணா ஏ ப்ளஸ் சியால் ஏ மல்டிப்ளை பண்ணால் சிஏ பட் நான் ஓர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கமிட்டேட்டிவ் பண்ணி எழுதுகிறேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சி பி பார் வரும் நாங்கள் இதை பி பார் சிங்கிறத இல்லை அடுப்போம் ஸோ இப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி ஃபங்க்ஷனாக வந்துடுது ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் இப்போ பேசிக்கான லோஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா இதில் இன்வர்ஸ் லோ இருக்குது ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு இன்வர்ஸ் லோவை அப்ளை பண்ணுவோம் ஸோ இன்வர்ஸ் லோவை அப்ளை பண்ணிங்களா நடந்தால் இது ஜீரோவாக மாறிடும் ஸோ இந்த இக்குவேஷன் நாங்கள் அப்படியே எழுதுவோம் மிகுதி இருக்கிறது கல ஸோ ஏசி ப்ளஸ் Bba C'ngredim ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோவை நாங்கள் எலிமினேட் பண்ணலாம் ஸோ அது உங்களுக்கு தெரியும் ஐடென்டிட்டி ஸோ நான் அதில் நான் திருப்பி அப்ளை பண்ணி காட்ட போகிறது இல்லை ஏன்னா எனக்கு இந்த இடம் தேவைப்படும் என்று இந்த சிம்பிஃபிகேஷனை செய்கிறதுக்கு ஸோ உங்களுக்கு தெரியும் அப்போ ஐடென்டிட்டியை அப்ளை பண்ண நீங்கள் இந்த ஜீரோ வந்து எலிமினேட் ஆயிடும் ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸில் வந்து இப்போ ஏ பார் பி ஏசி பிபார்சிங்கிறது ஒரு மினிமம் டேம்மை நாங்கள் எடுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை இதில் சியை நாங்கள் கொமன் எடுத்தாலும் எங்களுக்கு பெரிய அளவில் எலிமினேஷன் ஒன்றுமே பண்ண அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பாருங்கள் கன்சென்சஸ் தியரமா வந்து எங்களுக்கு இதில் அப்ளை பண்ண இயலுமான்ட்டு ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாங்கள் கன்சென்சஸ் தியரம் என்ன செய்யறோம் நான் சொல்றோம்னா ஒரு வேரியபிள் கம்ப்ளிமெண்டடாகவும் நார்மல் ஃபார்மில் வந்திருந்தால் அதோட இன்வோல்ட் ஆகியிருக்கிற வேரியபிள் கன்சென்சஸ் ஆகும் அதை பேஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே நாங்கள் எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறது அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏ பார் ஏ எடுத்த மாதிரி இருந்தால் BC கன்சென்சஸ் ஆகுது பட் இங்க BC இல்ல இங்க இருக்கு B-ட கம்ப்ளிமெண்ட் C சோ அப்ப இத எங்கள எலிமினேட் பண்ணவேலாது சோ நாங்க B B பார் எடுத்த மாதிரி இருந்தா A பார் C கன்சென்சஸ் ஆகுது ஸோ பட் இங்கே ஏபார் சியில் இருக்குது இங்கே வந்து ஏசி இருக்குது ஸோ டிரெக்ட் அப்போ நாங்கள் இந்த இடத்துல கன்சென்சஸ் தீரம் எங்களுக்கு அப்ளை பண்ண இயலாது ஸோ அப்போ நாங்கள் ஓவராலாக இவ்வளோ தான் எங்களோட சிம்பிளிஃபிகேஷனுங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணலாம் பட் நாங்கள் வேணும்னா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுக்கு மேத்தமெட்டிக்கலாக இப்போ இதில் ஏபார் பி இருக்குது இங்கே ஏசி இருக்குது ஸோ இதில் இந்த மூணாவது டேர்முக்கு நாங்கள் வேணும்னா ஏய கொண்டு வந்து பார்ப்போம் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்னென்னா இதில் பி இருக்கு இதில் பி பார் இருக்குது இந்த ஏசி டேமுக்கு நாங்கள் பி கொண்டு வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது ட்ரை பண்ண போறேன் இந்த இந்த மூணாவது டேர்முக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா ஏ பாரை கொண்டு வர ஏய கொண்டு வர போகிறேன் ஸோ அதுக்காக நாங்கள் வந்து திருப்பி இதை வந்து ஐடென்டிட்டி பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஐடென்டிட்டியை கொடுக்குறோம் இந்த ஜீரோ ரிமூவ் ஆயிரும் ஸோ இதை நாங்கள் இப்படி எழுதலாம் ஏ பா பி

பிளஸ் இது பி பி பா சி ஏ மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா நான் ஏ ஓர்டருக்கு முன்னுக்கு எடுக்கிறேன் ஏ பா ஏ பா சி வரும் ப்ளஸ் இந்த ஆள் இதான் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இருந்தால் ஏ பா பா சி வரும் ஸோ அப்போ நாங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எங்களோட டேர்மை எடுத்துட்டோம் அப்போ ஏ வந்து இப்போ இதில் வந்துருச்சு ஸோ இந்த ரெண்டு டேர்மை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏசிங்கிறது காமனாக இருக்குது இந்த டேர்ம் ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ அதாவது நாட் ஏ மட்டும் காமனாக இருக்குது ஸோ அப்போ நாங்கள் இந்த இதை நாங்கள் கமிட்டேட்டிவ் பண்ணி எழுதுகிறோம் ஸோ நாங்கள் இதை கமிட்டேட்டிவ் பண்ணுவோம் ஸோ கமிட்டேட்டிவ் பண்ணி நீங்கள் இருந்தால் ஏ பார் பி பிளஸ் இந்த டேர்ம் இங்கே எடுப்போம் ஸோ இப்போ ஏ பார் பிபா சிங்கிறது வரும் ஸோ இந்த டேர்மை நாங்கள் அப்படி எழுதுவோம் ஏசி பிளஸ் ஏ பி பா சிங்கிறது இப்போ நாங்கள் கமிட்டேட்டிவ் பண்ணி ஓடரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் ஸோ ஓடரை சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு இதில் நாங்கள் ஏ பாரை கொமன் அடுக்கலாம் இதில் ஏசியை கொமன் அக்கலாம் ஸோ இப்போ நாங்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூட்லாம் அப்ளை பண்ண பண்ணுன மார்க் தான் இது ஏ பார் கொமன் எடுத்தீங்கன்னா பி பிளஸ் வரும் ஏ பா சிங்கிறது வரும் பி பா சிங்கிறது வரும் பி பா சி நாங்க B வருது இதுல பி பா C மிகுது சரியா ரைட் இதுல வந்து இப்போ நாங்கள் ஏசிய அடுக்கப் அடுக்க போறோம் இதுல ஏசி இருக்கு இதுல ஏசி இருக்கு ஏசிய கோமன் மாதிரி மறந்தா இதுல ஒன் பிளஸ் பி பார் வரும் ஒன் பிளஸ் பி பார் வரும் ஸோ எங்களுக்கு இதை சிம்பிளாக எலிமினேட் பண்ணிடலாம் இன்வர்ஸ்லோ அப்ளை பண்ணுறது மூலமாக பட் இந்த இடத்துல எங்களுக்கு இதை செய்ய இல்லாமல் இருக்குது ஸோ இதை நாங்கள் திருப்பி மேலதிகமாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம் ஸோ இப்போ இதில் ஏசியை நாங்கள் எடுத்துடலாம் இன்வர்ஸ்லோ அப்ளை பண்ணி ஸோ இதுலுக்கு பாருங்கள் டிஸ்ட்ரிபியூட்லோ இருக்குது இதை நான் கொஞ்சம் சிம்பிள் அவங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பி பிளஸ் பி பா இருக்குது எனக்கு இந்த இடத்தை மிச்சப்படுத்துறதுக்காக இது உங்களுக்கு லேஸாக காட்டுறேன் ஸோ பி பிளஸ் பி பா சியை நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் மாதிரி இருந்தால் பி பார் ஒரு கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஸோ அப்போ பி பிளஸ் பி பார் ஒரு டேம் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பி பிளஸ் ஒரு டேம் பி பிளஸ் ஒரு டேம் ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி பிளஸ் பி பார்ங்கிறது ஒன் ஆயிரும் ஸோ அது ஐடென்டிட்டி ஆகிச்சா இருந்தால் இங்கே மீறது வந்து பி பிளஸ் சி தான் ஸோ சிம்பிளாக எடுக்கலாம் இப்போ இது ரெண்டு தான் மீயும் இந்த டேர்ம் வந்து எலிமினேட் ஆயிரும் அதாவது இந்த பி பாரோட கம்பெனி ஆகிவாரது எலிமினேட் ஆயிரும் ஸோ அதை லேஸாக ஆக்குறதுக்காக இதை நான் இந்த பாட்டை ஃபுல்லாக செய்யாமல் இதை நான் என்ன காட்டினேன் அப்படின்னா ஸோ இப்போ ஏபா இதில் பி பிளஸ் சிங்கிறது போடுறேன் ஸோ இப்போ ஏசி இதில் நாங்கள் டிரெக்டாக இப்போ இதில் ரெண்டு லோஸ்களை காட்டுவோம் நாங்கள் இது இதுளுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட் வருது அதே மாதிரி இது வந்து நாங்கள் ஐடென்டிட்டி பண்ணுறோம் ஸோ ஐடென்டிட்டில டாமினன்ஸ் லோ ஸோ இப்போ நாங்கள் டாமினன்ஸ் லோவையும் போடுறோம் ரெண்டு லோவும் அப்ளை பண்ணக்குள்ளே இது ஏசியாக ஆகிடுது ஸோ இது ஏசி ஆகுதில்ல இது ஏசி டாட் ஒன் ஆகும் ஸோ அந்த திருப்பி நாங்கள் ஐடென்டிட்டி அப்ளை ப தான் இந்த ஒன் வந்து எலிமினேட் ஆகும் நான் உங்களுக்கு லேசுக்கு ஏசின்னு டிரெக்ட் அடுக்கிறேன் ஸோ அப்போ இந்த இடத்துல ஐடென்டிட்டியை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ மூணு லோவே ஒரே அப்ளை பண்ணி இந்த வரிகளை மிச்சப்படுத்துறதுக்காக நான் நடக்கிறேன் ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா இந்த ஏ பாரால் இதை மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ ஏபா பி பிளஸ் இதால் இதை மல்டிப்ளை பண்ணணுன்னு மறந்தா ஏ பா சி ஸோ ஏசி ஸோ இந்த டேர்ம் அப்போ எங்களுக்கு மூணு டேர்ம் தான் வந்திருக்கு பட் இந்த ரெண்டு டேர்ம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து காமனாக இருக்கு சி வந்து காமனாக இருக்கு ஸோ அப்போ நாங்கள் ஏ பார பி அப்படியே வச்சுட்டு சி ய நாங்கள் ஜென்ரல் அடுத்த மறுந்தா இதுல ஏ பா பிளஸ் ஏ ஸோ இப்போ ஏ பா ப்ளஸ் ஏ வந்து அப்போ நாங்கள் இது இதில் நோட் பண்ணுவோம் இந்த இடத்துல திருப்பி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுனால டிஸ்ட்ரிபியூட்லோ இதில் நாங்கள் திருப்பி காமன் எடுக்கிறனால அதுவும் டிஸ்ட்ரிபியூட்லாம் ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா இதில் இன்வர்ஸ் அப்ளை பண்ணுனா ஸோ அப்போ இன்வர்ஸ் அப்ளை பண்ணுன இருந்தால் இந்த ஈக்குவேஷனில் வந்து இது ஒன் ஆகும் நான் அது இந்த இடத்துல எழுத எழுதுகிறேன் ஸோ இப்போ ஏ பா பி ப்ளஸ் சியோட இது ஒன் ஆகிரும் ஸோ இப்போ இதுக்கு நாங்கள் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுன இருந்தால் எங்களுக்கு ஏ பா ப்ளஸ் சிங்கிற ஆன்சர் கிடைக்குது ஸோ இப்போ நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் டிசைட் பண்ண பார்த்தோம் இதுக்கு மேலே இதை நாங்கள் இந்த ஈக்குவேஷன் இதோட சிம்பிளிஃபை பண்ணி முடியும்ன்ட்டு பட் இதை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ரெண்டு டேர்ம்ஸ் மூணு வேரியபிளுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல மூணு டேர்ம்ஸ் ஆறு வேரியபிளாக இருந்ததை நாங்கள் மேலதிகமாக என்ன செஞ்சிட்டோம்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ஸில் சில டெக்னிக்ஸ்களை யூஸ் பண்ணி எங்களுக்கு எங்களோட சிம்பிளிஃபிகேஷனை மினிமல் ஆக்கலாம் ஸோ இப்போ இதுவும் கரெக்ட் ஆன்சர் தான் இதுவும் கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் பட் ஆனால் மினிமம் சிம்பிளிஃபிகேஷன் எதுன்னு கேட்டால் இது தான் மினிமம் சிம்பிளிபிகேஷனாக இருக்கு ஸோ மேத்தமெட்டிக்கலை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண முடியும் சில சிம்பிளிஃபிகேஷன்ஸ்கில் ஸோ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது முப்பத்தி இரண்டாவது சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஸோ முப்பத்தி ரெண்டாவது சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸில் வந்து உங்களுக்கு டிரெக்டாக பூலியன் ஃபங்க்ஷனை தரல பட் பூலியன் ஃபங்க்ஷனை எடுக்கிறதுக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்மை கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் டேர்மில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சமேஷன் சொல்லுது அப்போ சமேஷனுங்கிறது எங்களுக்கு தெரியும் மின் டேர்ம்ஸ்களை கொடுக்கறதுக்காக எஸ்ஓபி ஃபங்க்ஷன்ஸ்களை எழுத்து எழுதுறதுக்கான ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்வேஷன் தான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் எக்ஸ் ஒய் இசட்னு மூணு வேரியபிள்ஸ் இருக்குங்கிறத இந்த இடத்துல காட்டியிருக்கிறாங்க ஸோ இப்போ எங்களுக்கு இதுக்கு ஈக்வேஷன் என்ன சொல்றாங்கன்னா இந்த எஸ்ஓபி எங்களுக்கு தெரியும் எஸ்ஓபி ஈக்குவேஷனோட அவுட்புட் புட் எப்பயுமே ஒன்னை டார்கெட் அவுட்புட் அவுட் புட் ஒன்னாக இருக்கும் ட்ரூத் டேபிளில் ஸோ அந்த வன்கள் இந்த இந்த பைனரி வேலுகளுக்கான வண்ணுன்னு சொல்றது அப்போ பைனரி வேல்யூகள் இந்த டெசிமல்லே கொடுத்துருக்குறாங்க பட் அப்போ நீங்க விளங்கிடணும் இந்த வண்ணுங்கிற நேரம் இந்த எக்ஸ் ஒய் இசட்டை கம்பேர் பண்ணுற நேரம் வண்ணை பைனரி ஜீரோ ஜீரோ ஒன்னு வரும் ஸோ இந்த

த்ரீ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் ஒன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸோ இது ஒன் ஜீரோ ஒன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஜீரோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஒன் 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 ஸோ இதுதான் அந்த டேர்ம்னு ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸ்களுக்கான இப்போ நாங்கள் ஈக்குவேஷனில் வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸ் ஒய்ஸ்களை ரீப்ரஸன்டேஷன் பண்ண போகிறோம் அப்போ எஸ்ஓபியில் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் நாங்கள் வந்து ஜீரோவாக இருந்தால் எக்ஸாக வரும் ஒன் சாரி ஜீரோவாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கம்ப்ளிமெண்ட்டாக வரும் ஒன்னாக இருந்தால் எக்ஸாக வரும் ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பா

இப்போ இந்த ஈக்குவேஷனை நாங்கள் வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் ரெண்டு வேலை இருக்குது உங்களுக்கு ஈக்குவேஷன் எடுக்கணும் அதுக்கு பிறகு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் ஸோ இது ஒரு எஸ்ஓபி டேர்ம்ங்கனால இதுலையும் நாங்கள் காமன் வேரியபிள்ஸ்கள் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கு இது எங்களுக்கு ஈஸியாக எங்களோட ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ்களை அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்ல பட் இது ஒரு கெனானிக்கல் எஸ்ஓபி ஒரு விரிவான எஸ்ஓபி சமன்பாடா இது இருக்கு ஸோ இதன்படி அப்போ நாங்கள் இந்த ரெண்டு வந்து என்ன செய்ய போறோம்னா bar பா X bar பா இசட் இருக்குது ஜென்ரலாக அப்போ எக்ஸ்பா இசட நாங்கள் கொமன் எடுக்கலாம் ஸோ இதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் கொமனாக இருக்குது இது ரெண்டு எடுக்கலாம் இதில் ஒன்றுமே இல்லை இப்போ நாங்கள் இது சும்மா வச்சு இது ரெண்டு மட்டும் எடுப்போம் அப்போ இதில் எக்ஸ்பா இசட நாங்கள் கொமன் அடுத்த மறந்தால் இந்த இடத்துல வை பார் இந்த இடத்துல வந்து வை இது ஸோ சிம்பிள் வை பார் எங்களுக்கு எலிமினேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போ இதை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் நான் டிஸ்ட்ரிபியூட் போடுறேன் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே எங்களுக்கு குமார் எடுக்க போகிறது இல்லை ஸோ இப்போ இந்த டேர்மை நாங்கள் அப்படியே எழுதுவோம் எக்ஸ் ப வை இஸ் ப்ளஸ் இது ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒயை நாங்கள் காமன் எடுப்போம் எக்ஸ் ஒயை காமன் எடுத்த மாதிரி இருந்தால் இசெட் பா இதில் இசெட் வருது ஸோ இப்போ எங்களுக்கு இது ரெண்டுமே எலிமினேட் பண்ணுறது வந்து ரொம்ப லேஸு உங்களுக்கு தெரியும் இதில் ரெண்டு இதில் இன்வர்ஸ் அப்ளை பண்ணுனீங்களா இருந்தால் இது ஒன் ஆகும் இதுவும் ஒன் ஆகும் அதுக்கு பிறகு ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுனீங்களா இருந்தால் இந்த ஒன் எலிமினேட் ஆகிரும் இந்த ஒன் எலிமினேட் ஆயிரும் ஸோ இப்போ நாங்கள் அது ரெண்டையுமே எனக்கு வரிகள் தேவைங்கிறதுக்காக நான் அதை ரெண்டையுமே ஒரே வரியில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்வர்ஸ் லோவை அப்ளை பண்ணி அதோட ஐடென்டிட்டி லோவை அப்ளை பண்ண ஸோ ரெண்டு லோஸ் அப்ளை பண்ணுறேன் ஸோ அப்போ இது வந்து எக்ஸ் பாஸ் எட் பிளஸ் இது அப்படியே வரும் எக்ஸ் ஒய் பா இஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸோ இப்போ இதோடய கம்ப்ளீட் சிம்பிளிஃபிகேஷனை நாங்கள் கன்சிடர் பண்ண இல்லாது ஸோ அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதில் மேலதிகமாக சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்காக ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது காமனாக இருக்குது ஏன்னா ஜென்ரலாட்டி எக்ஸுங்கிறது மட்டும் கொமனாக இருக்குது ஸோ அப்போ நான் எக்ஸை கொமன் அடுக்க போகிறேன் ஸோ அப்போ எக்ஸ் பா இஸ் எட் இந்த டேம் அப்படியே இருக்கட்டும் அப்போ நாங்கள் காமன் அடுக்கிறதுக்கு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஸோ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டில் அப்ளை பண்ணுறோம் ஸோ இப்போ எக்ஸை காமன் அடுத்த மாதிரி இருந்தால் வை பா இஸ் எட் மீது இங்கே வை மீது

எக்ஸ் பா இஸ் ஜெட் பிளஸ் எக்ஸோட இந்த இடத்துல வரப்போகிறது வந்து வை ப்ளஸ் இஸ் எட் ஸோ இந்த வை ப்ளஸ் எப்படி வந்துச்சுங்கிறது ரெண்டு ரெண்டு வரி மூணு வரையும் எளிதினா காட்ட வேண்டியது எனக்கு இந்த இடத்தை மிச்சப்படுத்துறதுக்காக உங்களுக்கு சிம்பிளாக இந்த இடத்துல காட்டினேன் சரியா ஸோ இப்போ எங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சு வை ப்ளஸ் இஸ் எட்டுங்கிறது ஸோ இப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த எக்ஸாவில் இதை மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ அப்போ இது திருப்பி டிஸ்ட்ரிபியூட்லோ டிஸ்ட்ரிபியூட்லோ அப்படி அப்போ எக்ஸ் இஸ் எட் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இஜெட் எக்ஸ் ஒரு டேர்ம் எங்களுக்கு வருது இப்போ இந்த டேர்ம்ஸ்ன்றத கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுலயும் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ஸெட் வந்து எங்களுக்கு கமனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நான் கமிட்டேட்டிவ் பண்ணணும் கமிட்டேட்டிவ் கொண்டு வரேன் ஸோ எக்ஸ்பா ஸோ இப்போ இந்த கொமனை நாங்கள் எடுக்கலாம் அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண இருந்தால் இசட நாங்கள் கொமனை எடுத்த இருந்தால் இது எக்ஸ் பா ப்ளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்லோ வருது திருப்பி இன்வெர்ஸ் பண்ணால் இது ஒன் ஆகும் ஐடென்டி பண்ணால் இசட் டாட் ஒன்ல இசட் ஆகும் ஸோ அப்போ நான் அந்த ரெண்டையுமே ஒரே நேரத்தில் அப்ளை பண்ணுறேன் ஸோ இப்போ இன்வர்ஸ்லோ கமா ஐடென்டிட்டி லோ இந்த ரெண்டு லோவும் அப்ளை பண்ணணும் மாதிரி இருந்தால் இது இசட் பிளஸ் எக்ஸ் ஒய்ங்கிறது இதுக்கான ஆன்சர் ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ரொம்ப அழகாக செய்யலாம் எங்களுக்கு இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் தி டெக்னிக்ஸ்களை நாங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக ஸோ இப்போ முப்பத்தி ரெண்டாவது சிம்பிளி நீங்கள் இந்த ஒவ்வொரு சிம்பிளிஃபிகேஷனையும் இதை எழுதி பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இங்கே பாங்க ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த பூலியன் எக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்களை ஒழுங்காக விளங்கிக்கிற முடியும் அடுத்தது முப்பத்தி மூணாவது சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஸோ இதில் வந்து ஈக்வேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்போ நான் முதல் சொன்னேன் மொதல் நான் உங்களுக்கு ஈக்வேஷன் கொடுக்கக்கூட அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன் பட் இதில் இதையும் நான் சொல்லி தரேன் ஏன்னா இது ஒரு ப்ராடக்ட் ஆஃப் சாம் ஸோ பிஓஎஸ் எக்ஸ்பிரஷன் ஒன்று டேர்ம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் ஒய் இஸ் எட் அப்போ எங்கட பைனரி கம்பினேஷன்ல ஜீரோ டூ ஃபோங்கிற டெசிமல் வேல்யூக்கு வந்து அவுட்புட் புட் ஜீரோங்கிறது தான் இந்த ப்ராடக்ட் ஆஃப் சம் வந்து எனக்கு சொல்லுது ஸோ அப்போ அந்த ஈக்வேஷன் அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி எழுதலாம்னா ஸோ இந்த ஒவ்வொரு டேர்மையும் வந்து நாங்கள் பைனரி ஃபார்ம்ல எழுதிக்கிறோம் அப்போ எஃப் எக்ஸ் வை இசட்ங்கிற வேரியபிள்ஸ்ல அப்போ எங்களுக்கு தெரியும் இது ஜீரோ 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 அப்போ எங்களுக்கு தெரியும் ஜீரோ பிளஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோனு ஒரு டேர்ம் வரப்போகுது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டூ அப்போ இது எப்படி வரப்போகுதுனா ஜீரோ பிளஸ் ஒன் பிளஸ் ஜீரோனு ஒரு டேர்ம் அடுத்தது வந்து ஃபோர் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் 1 plus 0 plus 0 உங்களும் ஒரு term. So, product of sum, POSல வந்து 0 X வரும் 1 வருந்தா இருந்தா எக்ஸ்ட்ரா வரும் இது வந்து பாத்தீங்கன்னா X plus Y plus Z இது X plus Y bar plus Z இது வந்து X bar plus Y plus Z இங்குரு இத்தானது கான equation இந்த மாதிரி functionsகள கொடுத்தா எடுக்கிறது ரொம்ப அத அதைக்கவானாம் நீங்க செஞ்சிக்கோங்க ஸோ இப்போ நாங்கள் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு எழுதி காட்டியிருக்கிறேன் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் இஸ் எட் ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுற நேரம் டிரெக்டாக இது ஒரு ப்ரொடக்ட் ஆஃப் சம் ஃபார்மேட்டில் இருக்கிறனால நாங்கள் பேசிக் ரூல்ஸ் இருக்கானு பார்க்குறோம் ஐடென்டிட்டியோ ஐ இம்பார்ட்டன்ட்டோ இன்வர்ஸ்லோவோ டாமினெண்ட்டோ எதுவுமே இதில் இல்லை ஸோ இப்போ நாங்கள் பெஸ்ட் ஆப்ஷன் ரெண்டு சாய்ஸஸ் போகலாம் டிஸ்ட்ரிபியூட்லோ டிஸ்ட்ரிபியூட்டில் வந்து ஒன்று மல்டிப்ளிகேஷன் பண்ணி செய்யலாம் அப்படி இல்லாட்டி டிரெக்டாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி செய்யலாம் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் இது ஒரு பெரிய இக்வேஷனாக வரும் ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறது ஸோ இப்போ இதை நாங்கள் எப்படி செய்வோம்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லேசான ஒரு ஆப்ஷன் இருக்கு என்னதுன்னா இதில் எக்ஸ் பிளஸ் இசட் எக்ஸ் பிளஸ் இசட்டை நாங்கள் என்ன செய்யலாம்னா ஜென்ரல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஸோ இப்போ நான் இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் அப்ளை பண்ணுறேன் இதில் எக்ஸ் பிளஸ் இசட் நாங்கள் இதில் X plus இருக்குது இதில் எக்ஸ் ப்ளஸ் இசட் இதில் எக்ஸ் இசட் இருக்குது நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அருந்தா, எனக்கு இந்த இதில் அடுத்த டேம் வந்து இதில் Y, இதில் வந்து வைபா டாட் வைபா ஸோ சிம்பிளாக இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எங்களுக்கு வரலாம் ஸோ அது பிறகு பார்த்தீங்கன்னா இதை வேரியபிள் அப்படியே நாங்கள் எழுதுவோம் bar plus, ஒய் பிளஸ் இசட்டுங்கிறது ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நாங்கள் இதில் உங்களுக்கு தெரியும் இது இன்வெர்ஸ் ஆகும் இன்வெர்ஸ் ஆகினா இது ஜீரோ ஆயிரும் அதுக்கு பிறகு இது ஐடென்டிட்டி ஆகும் அப்போ நான் டிரெக்டாக அந்த வேரிய ரெண்டையுமே ஒரே ஒன்றிலே எழுதுனேன் ஸோ அப்போ இன்வெர்ஸ் அதே நேரம் கமா ஐடென்டிட்டி ஸோ இன்வெர்ஸில் ஒய் டாட் ஒய்ஸ் பார் வந்து ஜீரோ ஆகும் ஐடென்டிட்டியில் எக்ஸ் பிளஸ் இசட் பிளஸ் ஜீரோங்கிறது ஜீரோ எலிமினேட் ஆகும் ஸோ அப்போ நாங்கள் இதை எடுக்கலாம் எக்ஸ் பிளஸ் இசட் இங்கே வந்து எக்ஸ் பா வை பிளஸ் இசட் இப்படி எடுக்கலாம் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வை பிளஸ் இசெட் ஸோ இந்த ரெண்டு டம்ஸ்லயும் இப்போ நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் எதுனா இதுல z இருக்கு இதுலையும் z இருக்கு ஸோ நாங்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஸோ டிஸ்ட்ரிபியூட்ல ஸோ இப்போ நாங்கள் z எடுத்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல இசட் எடுத்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி வரப்போகுதுன்னா நாங்கள் இசட டிஸ்ட்ரிபியூட் பண்ணின மாதிரி இருந்தால் எங்களுக்கு இசட் பிளஸ் இங்கே எக்ஸ் வரும் இந்த போர்ஷன் வை பிளஸ் இசட் வந்து இஸ் uh, இசட் X, X bar plus Y இந்த போர்ஷன் வந்து இங்கே வரும் ஸோ இதை ரெண்டு கவனமாக நீங்கள் கேடுங்க கவனம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் அதை செய்யலாம் ஸோ திருப்பி அப்போ இதை பண்ணலாம் ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிலோ அப்போ இஸ்எட் ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ்ட்ரா கம்ப்ளிமெண்ட் எக்ஸ் ஒய் ஸோ திருப்பி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ் ஒன்று இருக்குது அப்போ இன்வெஸ் ஐடென்டிட்டி இன்வர்ஸையும் ஐடென்டிட்டி நாங்கள் ஒன்றாவே அப்ளை பண்ணுவோம் இன்வர்ஸ் கமா ஐடென்டிட்டி ஏன்னா ஆகிறது ஜீரோ ஆயிடும் ஐடென்டிட்டி ஜீரோ எலிமினேட் ஆயிரும் ஸோ அப்போ எக்ஸ் ஒய்ங்கிறது எங்களுக்கு ஆன்சராக கிடைக்குது ஸோ இது வந்து ஒரு எஸ்ஓபி ஃபார்மில் இருக்குது இந்த இக்குவேஷன் வந்து பிஓஎஸ் ஃபார்மில் இருக்கறனால இதை எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணின மாரி தான் இது எடுக்கலாம் இசட் பிளஸ் எக்ஸ்ன்னு ஒரு டேம் அதே மாதிரி இசட் பிளஸ் ஒய்ன்னு ஒரு டேர்ம் ஸோ இதுவும் கரெக்ட் ஆன்சர் இதுவும் கரெக்டாக ஆன்சர் பட் ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் வந்து இதுதான் ரொம்ப நெருக்கமான சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து இதாக இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பூலியன் சிம்பிளிஃபிகேஷன்ஸ்களை செய்யணும் ஸோ நாங்கள் முப்பத்தி மூணு சிம்பிளிஃபிகேஷன்ஸ்களை பார்த்துட்டோம் அடுத்த வார வீடியோலையும் இன்னும் சிம்பிளிஃபிகேஷன்ஸ்களை Onore che like solitare. Thank you.